ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மணிலா வாத்து ப்ரோ, அந்த மணிலா வாத்து பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னா, மணிலா வாத்து நானும் வளர்த்திருக்கேன். இது நம்மளோட ஃப்ரெண்டோட இது தான். மணிலா வாத்துங்கிறது வந்துட்டு மீன்களை சாப்பிடாத வாத்து, மீன் பண்ண வச்சுருக்கீங்களோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, இது மாதிரி குட்டையோ அது மாதிரி வச்சுருந்தா தயவு செஞ்சு வாத்து ட்ரை பண்ணுங்கள். அது வாத்தில் மணிலா வாத்தை ட்ரை பண்ணுங்கள். மணிலா வாத்து பார்த்தீங்கன்னா மீன்களை சாப்பிடாது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா, மீனுங்க அந்த கிடைக்கிற வேஸ்ட்டு எதுனாலும் சரிங்க சாப்பிட்டு, இதனால் ரெண்டு யூசேஜ் இருக்குது. மணிலா வாத்துனால என்ன யூசேஜ்னால், இது வேஸ்ட்டு தண்ணியில் இருந்திருக்கோ தண்ணியில் வேஸ்ட்டு போடும், அது மீன்களுக்கு ஃபுட்டு. அது போக வந்துன்னா நீங்கள் ஏதாவது இலை தலை அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரைச்சி போடுன்னு வச்சுக்கோங்களேன். மீன் வந்து டேரெக்டாக சாப்பிடாது, கரைச்சி போகிறத நல்லா சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணிலா வாத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3-4 மாதம் வளர்த்துணுங்க. 4 மாதத்துக்கு அப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட டெய்லி ஒவ்வொரு நாள் விட்டு 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 20 முட்டை வரைக்கும் கூட வைக்கும். 20 முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 18 முட்டை கம்பல்சரி ஆச்சாகும். குட்டி வந்து காப்பாற்றிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காக்கா தூக்கிட்டு போகிற பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த வாத்துங்க வந்து காக்கா தூக்கிட்டு போகிற பிரச்சனையும் வரும். பட் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் காப்பாற்றி கொடுத்துரும், ரொம்ப பெரிய இது. அதே மாதிரி இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 45 நாள் ஆன குட்டிங்க தான், 45 நாள் to 50 நாள் ஆன குட்டி தான். ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப பெருசு டக்குன்னு இதாயிரும். ஓகேங்களா, இதை வந்து கறிக்காக யூஸ் பண்ணுறாங்க, அளவுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கறிக்காக யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்மி தான். அளவுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணால் என் ஃப்ரெண்டே கறிக்கு தான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாழை இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய அந்த இதெல்லாம் போட்டு சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உள்ள ஏதாவது பயிருக்கு சாப்பிடுமோன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைத்தோப்பு இல்லை தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி போகிறோம். பூச்சி புட்டு எல்லாம் சாப்பிடும், நல்லா சூப்பராக சாப்பிடும். ஓகேங்களா, ஸோ பாம்பு இருக்குது, பாம்புனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கன்னா, பாம்பு இது வரதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாத்து வச்சுருந்தா பாம்பு வருமானு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த கோழி கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆண் வாத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 kilo கூட வரைக்கும் வருங்க. 5 kiloலேருந்து 7 kilo வரைக்கும் வரும். ஆண் வாத்து வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் தான், அவ்வளோ சீக்கிரம் நம்மள்ட்ட பழகாது. தண்ணியில் இறங்கும் அவ்வளோக்கு பயப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆண் வாத்து தான் ரொம்ப பயப்படும்னு வச்சுக்கோங்களேன். ஆ, பட் 7 kilo to வரும், நல்லா வரும். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லணுன்றேன். ஓகேங்களா, ஸோ நம்ம மணில வாத்தெல்லாம் இங்கே விளையாண்டுட்ருக்கு. ஸோ அதே மாதிரி இது இன்னொன்று என்னென்னா, பறக்கக்கூடியதுங்க. பறந்து நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம்னா நல்லா பறந்து போகும். ரெக்கையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒன்று ரெண்டு கட்டாகிருக்கு. ஸோ அதெல்லாம் பறக்க முடியல. மணில வாத்து நல்லா பறக்குங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லா பறந்து போகும். இப்போ இங்கே இருக்குன்னா திடீர்னு மரத்துலாம் ஏறிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், பறக்கும் நல்லா. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குனால பறக்கிறதில்ல. ஓகேங்களா, ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ரேட் எவ்வளோன்னு தெரியுங்க, மார்க்கெட்டில் நம்மளோட நிலவரம் என்னன்னு தெரியல. நானும் மார்க்கெட்டில் வந்து மணில வந்து சேல் பண்ணுறேன், ரொம்ப மாதம் முன்னாடி சேல் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் இப்போ பண்ணல. ஸோ நம்ம இந்த மணிலா வாத்து இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ அவைலபிளானு கேட்குமா, இப்போதைக்கு எதுவும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுந்தப்படியில் இருந்துட்டுருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு கேட்டாலும் தந்துட்டு இருந்தார். இப்போ இல்லை, எல்லாமே கம்மிண்டு எல்லாமே அவங்களே வந்து சாப்பிட்டாச்சு எல்லாம். இந்த மணிலா வாத்து கறி சூப்பராக இருக்கும், அழகுக்கு நிறைய பேர் வளர்த்துறாங்க. வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு வளர்த்துறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள். ஓகேங்க, மினிமம் வந்து குறைஞ்சபட்சம் என்னென்னா ஒரு ஜோடி வந்து 1500 போயிட்டு இருந்துச்சு நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி சேல் பண்ணும்போது. இப்போ எவ்வளோக்குன்னு தெரியலங்க. ஸோ மேபி கறி ரேஞ்சுக்கு போதா என்னன்னு தெரியல. வேணுங்கிறவங்க கீழே ஏதாவது ரேட்டுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதோட இந்த வீடியோ எனக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.